ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு நவரச சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஸ்கட் மேங்கோ கோகோனட் கேக். பிஸ்கட் எடுத்துக்கோங்க, க்ரீம் இல்லாத பிஸ்கட் எடுத்துக்கோங்க. நான் மில்க் பிக்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துக்கோங்க. மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. மில்க் மேட் எப்படி பண்ணணும்னு லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் இப்போ நான் அலுமினியம் பேப்பர் வைக்க போகிறேன். அலுமினிய பேப்பர் இல்லாதவங்க பிளாஸ்டிக் பேப்பர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதில் செஞ்சு வச்சுருக்க பிஸ்கட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காவை இந்த மாதிரி தோல் சீவி வச்சுக்கோங்க, பின்னாடி இருக்க ப்ரௌன் கலர் இல்லாமல். மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு தேங்காவை நல்லா ட்ரை பண்ண விடுங்க. தேங்காயில் இருக்க தண்ணியெலாம் அப்போ தான் நல்லா ட்ரை ஆகும். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பாருங்கள் தேங்காய் நல்லா எப்படி உதிருது பாருங்க. இப்போ நல்லா கூல் பண்ண விட்டுருங்க. கூலானோடனே இப்போ மில்க் மைட் சேர்க்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பிஸ்கட் மேலே கலந்து வச்சுருக்க தேங்காவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை லோவில் வச்சு இது கூட சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். கூல் பண்ண விட்டுருங்க. நல்லா செஞ்சு வச்சுருக்கோம் மேங்காவை இந்த தேங்காய் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை 1 ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். 1 ஹவர் கழித்து எடுத்திருக்கேன். சூப்பரான டேஸ்டான பிஸ்கட் மேங்கோ கோகோனட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.